பிளவ வருடத்தின் சித்திரை மாதம் முடிந்து வைகாசி மாதம் தொடங்க இருக்கிறது இந்த வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் அழைப்பார்கள் எல்லா கிரகங்களையும் கட்டுப்படுத்துவது நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானே அப்படிப்பட்ட சூரிய பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் காலமே இந்த வைகாசி மாதம் சூரியனின் வகை கிரகமான சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்றார் அவருடன் சுக்கரன் புதன் ராகு பகவான் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் செவ்வாய் சந்திரனோடு இணைந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கரன் மிதுன ராசிக்கு செல்கிறார் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கரமங்கல யோகத்தை உருவாக்குகிறார் பின்னர் வைகாசி இருபதாம் தேதி கடக ராசிக்கு மாறி அங்கு நீச்சம் பெறுகிறார் கேது பகவான் ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார் பக்ரம் அடைந்த சனி பகவான் மகர ராசியிலும் அதிசாரம் அடைந்த குரு பகவான் ராசியிலும் சென்றிருக்கின்றார்கள் இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வைகாசி மாதம் கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வெற்றிகள் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் ஏழரை சனியில் குடும்ப சனியின் ஆதிக்கம் நடைபெறுகின்றது எனவே நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரலாம் பொருளாதாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும் உங்கள் ராசிக்கு இரண்டு மூன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் பக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல குடும்ப சுமை சற்று கூடுதலாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் புதியவர்களை நம்பி செயல்பட இயலாது பற்றிய பயம் அதிகரிக்கும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் பணி புரியும் இடத்தில் உங்கள் திறமை கூறிய அங்கீகாரம் கிடைக்காது உங்கள் ராசிக்கு ஐந்து பனிரண்டுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சனி பகவானை பார்ப்பதால் அதிக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் கண் சம்பந்தப்பட்ட வகையில் தொல்லைகள் ஏற்படும் பிள்ளைகளாலும் பிரச்சனை பிறருக்கு பொறுப்பு சொல்வதன் மூலமும் பிரச்சனைகள் ஏற்படலாம் அலைச்சலை குறைத்துக் கொள்வதன் மூலமும் ஆகாரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு குறையும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அதே நேரத்தில் ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்களும் ஆறாம் இடத்தில் ஒன்று கூடுவதால் நிதி பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க நேரிடும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தென்படும் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தகவல்கள் நன்மை தரும் விதத்தில் இருக்கும் அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவோடு எதிர்காலத்தை இனிமையாக்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கர யோகத்தை உருவாக்குகிறார் இதன் விளைவாக நடைபெறும் பிறப்புகளின் உதவிகள் கிடைக்கும் வெளி மாநிலங்களிலிருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாம் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் ஜூன் மூன்றாம் தேதி கடகராசிக்கு செவ்வாய் செல்கிறார் அங்கு அவர் நீச்சம் பெறுகிறார் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி நீச்சம் பெறுவது யோகம்தான் இருப்பினும் அவர் சப்தம பார்வையாக சனியை பார்ப்பதால் கொடுக்கல் மாங்கலில் விரயங்கள் ஏற்படும் கூடுதல் கவனம் செலுத்தினாலும் தொழிலில் இழப்புகளை சந்திக்க நேரிடும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்டதுதான் இந்த தனுசு ராசி குடும்ப வருமானத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் குடும்ப சூழ்நிலை நிம்மதியை அளிக்கும் விதத்தில் இருக்கலாம் சென்ற மாதம் ஏற்பட்ட உடல் உபாதைகள் அடியோடு நீங்கிவிடும் வாக்குஸ்தானத்தில் பலம் வாய்ந்த சனி பகவான் அமர்ந்திருப்பதால் நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ உங்கள் சக்திக்கு மீறி உதவி செய்வதாக வாக்களிக்க வேண்டாம் தன் சொல்லே தனக்கு சத்ருவாகலாம் என்று ஒரு பழமொழி உண்டு திருமண முயற்சி செய்தால் அது கைகூடும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிகளில் மனம் உற்சாகத்துடன் ஈடுபடும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் நிர்வாகத்தினரின் ஆதரவும் மன நிறைவி அளிக்கும் விதத்தில் இருக்கலாம் ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பொறுப்புகளில் மாறுதல் ஏற்படக்கூடும் இது எதிர்கால உயர்விற்கு வழிவகுத்து கொடுக்கலாம் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை காரணமாக வேலையை இழக்க நேரிடலாம் இந்த நிலை சிறிது காலத்திற்கு மட்டுமே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு சாதகமாக மாறலாம் உற்பத்தியையும் விற்பனையையும் அதிகரிப்பதற்கு உதவிகரமாக மாறியுள்ளது உங்களின் கிரக நிலைகள் கொரோனா இரண்டாம் சுற்றினால் எந்தவித பாதிப்பும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை அரசாங்க உதவிகள் எளிதில் கிடைக்கும் நிதி நிறுவனங்கள் ஆதரவு அளிக்கும் சிறு அளவில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் சக கூட்டாளிகளிடம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் கலைத்துறையினர்களுக்கு இந்த கொரோனா காலத்திலும் புதிய வாய்ப்புகள் கை கொடுத்து உதவும் அரசியல் தொடர்புகளினால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு இது நல்ல தருணம் என்றே கூறலாம் உங்களுக்கு கட்சி மாறுதலுக்கு அவசியம் ஏற்படும் அந்த மாறுதலினால் பல நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது தூற்றியவர் போற்றுவார் எனும் அளவிற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது இந்த வைகாசி மாதத்தில் இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் திறமையை வெளிக்காட்டுவதற்கு உகந்த நேரம் என்றே கூறலாம் விவசாய துறையில் உள்ளவர்கள் உங்கள் விளை பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலையும் வரவேற்பும் கிடைக்கும் ஏற்றுமதி துறையில் உள்ள விவசாய துறையினருக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்கலாம் கொரோனா தொற்றினால் விதிக்கப்பட்டுள்ள தடைகள் உங்கள் ஏற்றுமதியை பாதிக்காது குறிப்பாக மாம்பழம் போன்ற கனிகளுக்கு வெளிநாடுகளில் அமோக வரவேற்பு கிடைக்கும் அதன் மூலம் உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும் பெண்களுக்கு இந்த ஏழரை சனியில் குடும்ப சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் உண்டாவதற்கான அறிகுறிகள் தென்படும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும் உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் ஆரோக்கிய குறைபாடுகள் அகல ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள் பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்ப்பு முன்னேற்றங்கள் காணப்படும் வரவேண்டிய சம்பள பாக்கிகள் வந்து சேரும் இந்த மாதம் கவலைகள் குறைந்து நிம்மதி பெருமூச்சு விடும் மாதம் என்றே கூறலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் நினைத்தது நிறைவேறும் மாதமாக இருக்கும் மாணவ மாணவியர்களுக்கு புதன் பகவான் தொடர்ந்து உங்கள் ராசியில் சுபபலம் பெற்றிருப்பதால் படிப்பில் முன்னேற்றம் இருக்கும் மனம் தீவிரமாக படிப்பில் ஈடுபடும் படிப்பை முடித்துள்ள மாணவ மாணவியர்களுக்கு எளிதில் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கலாம் உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் என்று பார்த்தால் வைகாசி ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் உங்களுக்கு இல்லம் தேடி நல்ல செய்திகள் வந்து நாட்களாக இருக்கும் சந்திராஷ்டம தினங்கள் மூன்று நான்கு ஐந்து முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்றே கூறலாம் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் முடிந்தவரை குடும்பத்தில் வின் விவாதத்தையும் குறைத்துக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் தினமும் மாலையில் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் நேதீபம் ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வாருங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் சோஸ்திரங்களை படித்து வந்தால் கிரகங்களால் ஏற்படும் நன்மைகள் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும் ஜீவன்களுக்கு உணவு அளியுங்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அசைவ உணவை தவிர்த்து விடுவது நல்லது ஏகாதசி நாட்களில் பெருமாளை வணங்கி முன்னேற்றத்தை பெறுங்கள் ஆதித்ய ஹிருதயம் மற்றும் விஷ்ணு சகசரநாமம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறுங்கள் உங்களால் முடிந்தால் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவி செய்யுங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் நினைத்தது நிறைவேறும் மாதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்